Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the anaivarkum enada manamardha nandri. Video audio theliva theriyada abindrada comment box la therivikkavum. Idha neenga mudhal mari nama channel ku vandirkeenga na, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. முதலாக எல்லாருக்கும் எனது ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஆயுதம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு இறைவனிடம் வேண்டுங்கள். கண்டிப்பா இந்த வருடம் வந்து சிறப்பான வருடமா அமையும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிப்போம். அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ் திஸ் இயர். குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறது உண்டு. அதே மாதிரி வாரம் ஒரு முறை அந்த வாரத்தை அப்படியே என்ன பண்ணுவோம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதை ஒரு குவிஸா போட்டு பாத்துருவோம். ஸோ இதற்கான குவிஸ் இன்னைக்கு இல்ல, அது ஏனா என்னைக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்றோம். அதற்கான சஸ்பென்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் செய்யப்படும். அண்ட் இன்னைக்கு முக்கியமா நம்மளோட மாரத்தான் வந்து இருக்கு. நேற்று நம்ம 10 to 1 பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அதை தொடர்ந்து இன்னைக்கும் 10 to 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 330 க்வெஸ்சனுக்கு மேல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இட் will be definitely helpful. 10 மணிக்கு மறந்துடாதீங்க, அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இப்பவே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. ஓகே, எஸ், போயிடலாமா வீக்லி டிஸ்கஷன் குள்ள? போயிடலாமா? பேனா எங்க போச்சுன்னு தெரியல, பேனா இங்க விழுந்து. ஓகே, எஸ் ஃபைன். வீக்லி சிஏ டிஸ்கஷன். ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தி அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful for you. And if anyone is interested in the plus subscription, please go for it. And don't forget to use our referral code that is Talk and Mock to get 10% discount on your fee. Okay? Artha. இதெல்லாம் தான் நம்ம ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அண்ட் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் இருக்குது 29 அக்டோபர். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இதை போட்டு பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, நம்ம டைரக்டாக நியூஸ்க்குள்ளே போயிடலாம். பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போலர் உமர் குல் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு அப்படின்றத பார்த்துருந்தோம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவரோட பேர் உமர் குல். அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். அவர் வந்து ஓய்வாக அறிவிச்சிருக்கிறார் அப்படின்றது தான் நியூஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆல் த கிரிக்கெட்ஸ், T20, ஒன்டே எல்லாமே விளையாடிருக்கிறாரு. அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட்ஸ் அ ஃபார்மர் ஜட்ஜ் டு மானிட்டர் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் ஸ்டபிள் பர்னிங். இப்போ இந்த டெல்லியில எல்லாம் பொல்யூஷன் அதிகமா இருக்கு. காரணமே என்னன்னா, இந்த ஹரியானா பஞ்சாப் மாநிலங்கள்ல விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க விளைவிச்சதுக்கு அப்புறமா அந்த நிலங்களை எரிய விட்டுறாங்க. அது எரியுறதுன்னு விளைவா தான் இந்த பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு, இனிமே வந்து இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றது கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு டீம் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் வந்து போட்டிருக்கிறாங்க. அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் மதன் பி லொக்கார். அவர் தான் வந்து இதை கண்காணிக்க போறாரு. அவர் கண்ணில இருந்து யாருமே தப்பவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான், விஷால் வி சர்மா அப்பாயிண்டட் இந்தியாஸ் நெக்ஸ்ட் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு யுனெஸ்கோ. சோ விஷால் யுனெஸ்கோ வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம ஒரு க்ளூ வச்சிருந்தோம் இல்லையா. விஷால் வந்து யுனெஸ்கோக்கே போறாரு, அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆயிட்டார் அவரு. அதனால நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவா ஆகிறாரு யுனெஸ்கோக்கு. ஓகே, யாரை ரீப்ளேஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாவத் அஷ்ரஃப் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. எனிவே, யுனெஸ்கோட ஹெட் குவார்டர் பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்குது. அவரோட ஹெட் வந்து ஆட்ரே அஸ்லே அண்ட் ஃபவுண்டட் ஆன் 16th of November 1945. இந்த மாதிரி ஜிகே ஸ்டாட்டிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் மக்களே. குட் மார்னிங். ஓகே, அடுத்து, இன்டர்நேஷனல் வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷன் அப்பாயிண்ட்ஸ் பிரிட்டன்ஸ் மிச்சல் இரானி ஆஸ் இன்டரிம் பிரசிடென்ட். ஓகே, சோ நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மெயின்ஸ் படிக்கிறதுனால டெய்லி படிக்கல அப்படின்னு சொல்றாரு. எனிவே, புரியுது. பட் ஆனா நமக்கு இருக்கக்கூடிய குறைவான நேரம், அடுத்து ஒரு 10 நம்ம இன்னொரு மாரத்தான் போனோம். ஸோ ஏற்கனவே பார்த்த நியூஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் ரஷ்அப் தான் பண்ணிட்டு போக முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணா ஏன்னா கிட்டத்தட்ட 60 இருக்கு. 60 எக்ஸ்பிளைன் பண்ணா இதுக்கே ஒரு மாரத்தான் போட வேண்டியது இருக்கும் இல்லையா. 20 நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம், 45 எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தா 60 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆகும். ஸோ அதுக்கு அதனாலதான் நம்ம கொஞ்சம் வேகமா போறோம், மன்னிக்கவும். முடிஞ்ச அதை பார்க்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இல்லாட்டி ஏதாவது டவுட் நியூஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இன்டர்நேஷனல் வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷன் அப்பாயிண்ட்ஸ் பிரிட்டன்ஸ் மிச்சல் இரானி ஆஸ் அ இன்டரிம் பிரசிடென்ட். மிச்சல் இரானியை வந்து இன்டரிம் பிரசிடென்டா போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் பார்க்காம வீக்லி மட்டும் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்த க்ளூஸ் எல்லாம் வந்து நீங்க இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால தயவுசெய்து ரெகுலரா வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன க்ளூலாம் வச்சோம், நீங்க என்னென்ன க்ளூலாம் வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தயவுசெய்து போடுங்க, ஏன்னா நான் மறந்துருப்பேன். ஓகே, சோ IWF அப்பாயிண்ட்ஸ் மிச்சல் இரானி. ஓகே, அயன் மேன் அவரு, அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்லிங்க்கு இன்டர்ம் பிரசிடண்டா போட்டிருக்காங்க. ஓகே, எஸ். அதுக்கப்புறமா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இந்தியா ரேங்க் 94th.
94வது இடம் கிடைச்சிருக்கு எதுல இந்தியன் சாரி இன்டர்நேஷனல் ஹங்கர் இன்டெக்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு 94வது இடம் கிடைச்சிருக்கு இதுல நமக்கு பக்கத்து பக்கத்து நாடுகளான இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலாம் கூட நமக்கு முன்னாடி இருக்குதுங்க நம்ம தாங்க பின்னாடி இருக்கிறோம் 94வது இடத்துல இருக்கிறோம் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 107 கண்ட்ரிஸ் தான் இதுல வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2018ல வந்து 103லயும் 2019ல வந்து 102வது இடத்துலயும் இருந்தோம் இப்போ 94 இடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம் அது ஓகே தான் ஆனா இது போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா வந்து பக்கத்து பக்கத்து நாடுகள் எல்லாம் பாருங்க 73 நேபாள் 73ல இருக்கு நேபாளுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறோன்றோம் அவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோன்றோம் ஹெலிகாப்டர் கொடுக்குறோன்றோம் ஏரோப்ளேன் கொடுக்குறோன்றோம் அவனுங்க பாருங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறானுங்க அதை முதல்ல கொடுங்கடா இங்க ஃபர்ஸ்ட் இல்லையா எஸ் ஃபைன் அடுத்து போயிடலாம் Chandigarh University bags first rank in India as standalone institution for filling highest number of patents in a year. நம்ம Chandigarh University இருக்குது பாருங்க அதுதான் ஸ்டாண்டலோனா அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதற்கான பேட்டன்ட் வாங்குற யூனிவர்சிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கம்பெனிஸ் கூட எந்த கூடயுமே அலைடு இல்லாம சொல்றாங்க ஓகே கொலாபரேஷன் இல்லாம தனித்து செயல்படுற யூனிவர்சிட்டியில இதுதான் வந்து அதிகப்படியான பேட்டன்ட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கீழே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசிஎஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது இந்த இதுல டாப் 5 இந்தியன் அப்ளிகேஷன் ஃபார் பேட்டன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஜஸ்ட் பிளேஸ்ட் பிஹைண்ட் தி டாப் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் அண்ட் விப்ரோ இவங்க தான் டாப்ல இருக்காங்க இப்ப சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து தனியா ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அதிகப்படியான பேட்டன் இந்த இயர்ல வந்து அவங்க தான் ஃபில் பண்ணிருக்காங்க பாராட்டுகள் ஓகே அடுத்ததா எ புக் டைட்டில் பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் சசி தரூர் வந்து எழுதியிருக்கிறாரு பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் அப்படின்றத ஒரு புக்கா எழுதியிருக்கிறாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2020 வந்து வெளிவரும் சொல்றாங்க இது யார் பப்ளிஷ் பண்றான்னு பாத்தீங்கன்னா அலப் புக் கம்பெனி அப்படின்றவங்க தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ண போறாங்க ஓகே எஸ் அடுத்து ஜனா பேங்க் டு பி ஸ்பான்சர் பேங்க் ஆஃப் அசோக் நகர் கோஆபரேட்டிவ் பேங்க் ஜனா பேங்க் ஒரு பேங்க் இருக்கு இல்லையா அது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்பான்சர் பேங்க் ஃபார் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் வங்கிக்கு வந்து அது என்ன பண்ண போகுது ஸ்பான்சர் பண்ண போகுது ஜனா கோஆபரேட்டிவ் சரியா ஜனகண மன பாடும்போது நம்ம எல்லாருமே ஒரு கோஆபரேட்டிவா பாடுவோம் இல்லையா கோஆர்டினேஷனோட பாடுவோம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி பாடுவோம் இல்லையா சோ அதை மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஜனகண மனகதி பாடும்போது எல்லாரும் கோஆபரேட் பண்ணி நம்ம பாடுவோம் ஓகே எஸ் அடுத்தது ஃபோன்பே லான்சஸ் கார் அண்ட் பைக் இன்சூரன்ஸ் ஆன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் அசோசியேஷன் வித் பஜாஜ் அலையன்ஸ் சோ ஃபோன்பே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காருக்கும் பைக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குது பஜாஜ் அலையன்ஸ் கூட சேர்ந்து இது என்னன்னா இனிமே ஈஸியா இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பேக்கை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையில்லாத பிளானா நிறைய இருக்கும் அதுவும் இந்த பைக்கு கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாதது நிறைய இருக்கும் என்னன்னா சில பேர் வந்து அந்த காரை வந்து டிராவல்ஸ் கொடுவாங்க சில பேர் பர்சனல் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் சிட்டியில ஓட்டுவாங்க சில பேர் ஹைவேஸ்ல ஓட்டுவாங்க சோ இந்த மாதிரியான தேவைகளுக்கு ஏற்றவாறான இன்சூரன்ஸை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பண்ணி கொடுத்துருக்கு பஜாஜ் அலையன்ஸ் ஃபோன்பே கூட சேர்ந்து நீங்களே இனிமே பைக்கு கார் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எது தேவை எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க எங்க ஓட்ட போறீங்க அப்படின்றத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் சேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகே நல்ல ஒரு விஷயம் 230 மில்லியன் கஸ்டமர்ஸும் இது எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க பாப்போம் அடுத்தது ஐஆர்டிஐ ஆஸ்க் லைஃப் இன்சூரன்ஸ் டு லான்ச் சாரல் ஜீவன் பீமா ஃப்ரம் ஜான்வரி 1 சாரல் ஜீவா பீமா அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஐஆர்டிஐ ஆஸ்க் லைஃப் இன்சூரன்ஸ் டு லான்ச் சாரல் ஜீவன் பீமா ஃப்ரம் ஜனவரி 1, 2021 எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஐ சொல்லியிருக்குது ஓகே எஸ் RBI to conduct a first ever open market operation purchase of state government securities. இப்போ state government securities இருக்கு இல்லையா செக்யூரிட்டிஸ்னா என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சாவரின் பாண்ட்ஸ் கோல்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி கிரீன் பாண்ட்ஸ் இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் என்னோட செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னா லோன் கேட்பேன் இல்லையா இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கோம் செக்யூரிட்டி வச்சு லோன் கேட்கறது தான் நம்ம பாத்திருக்கோம் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்து ஆக்ஷன் கொடுறாங்க யார் வேணா வாங்கிக்கிங்க எப்படி இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்படி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு காசு வேணும் சரியா ஆனா இப்ப என்கிட்ட அதை ரொட்டேஷன் கொடுறது காசு இப்ப என் கையில இல்ல அதனால என்ன பண்றேன் இது நீ வச்சுக்கோ இது நீ வச்சுக்கிட்டு இதுல வர லாபத்தை நீ எடுத்துக்கோ ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி என்கிட்டே கொடுத்துரு இல்ல நீயே வச்சுக்கோ அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ என்ன பண்றாங்க ஆக்ஷனு கொடுறாங்க பிரைவேட் பீப்புள்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது இது நல்லா ஆக்ஷன் நல்லா போச்சு அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்குது எனிவே குட் 10,000 கோடி ரூபாய் வரையும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எஸ் அடுத்து
இந்தியா டு டெலிவர் சப்மரைன்ஸ் INS சிந்துவீர் டு மியான்மர் நேவி. மியான்மர் நேவிக்கு நம்ம ஒரு ஷிப் கொடுக்க போறோம், அது பேர் வந்து INS சிந்துவீர், சாரி சப்மரைன் ஒன்று கொடுக்க போறோம். INS சிந்துவீர் சிந்தாம செதறாம எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம், மியான்மர் கிட்ட கொடுக்குறோம். ஓகே, சோ இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த பூனை இருக்கு பாருங்க, மியா மியான்னு கத்தும் பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு மீனோ இல்ல கறியோ எது வச்சீங்கனாலும் சரி சிந்தாம சாப்பிடும், மியா மியா பூனை என்ன பண்ணும், சிந்தாம எடுத்துட்டு போய் சாப்பிடும், சரியா? அதனால நீங்க சிந்துவீர் மியான்மர் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, இந்தியா டெசிக்னேட் வைஸ் சேர் ஆஃப் OECD ஒர்க்கிங் குரூப் ஆன் GLP அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியா தான் வந்து வைஸ் சேர்மேனா இருக்க போறாங்க. எதுக்கு OECDக்கு, அதோட ஃபுல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுல வந்து வைஸ் சேரா இருக்க போறது யாரு, நம்ம இந்தியா தான். ஓகே, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் என்ன பண்ணிருக்காருன்னா, மை டவுன் மை பிரைட், என் நாடு என் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி என் ஊரு என்னுடைய பிரைட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணிருக்கிறாரு October 19. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கொரோனா காலத்துல நிறைய அரசு என்ன அலுவலகங்கள் வந்து பெரிய அளவுல செயல்படுறது இல்ல, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாலுமே கூட இப்போ மக்கள் வந்து போய் அரசு அலுவலகங்களை அணுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, கொரோனா தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க இல்லையா. சோ அதனால என்ன பண்ணணும்னா, இனிமே உங்க வீட்டுக்கே டோர் ஸ்டெப்ஸுக்கே வந்து இந்த அரசு அலுவலகங்களோட பணிகள்லாம் வந்து செஞ்சு உங்க வீட்டுக்கிட்டே கொடுக்கப்படும். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு வீட்டு தேடி வந்துடும், நீங்க போய் அரசு அலுவலகத்தை அணுகணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றதான் இந்த ஸ்கீம்ல சொல்றாங்க. ஓபிசி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட், எந்த சர்டிபிகேட் எடுக்கணும்னாலும் உங்க டோர் ஸ்டெப்புக்கே எடுத்துட்டு கொடுக்க போறாங்க. டொமிசில் சர்டிபிகேட், குடியேற்றம், நீங்க வேற ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் குடியேறி இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட், எல்லா சர்டிபிகேட்டையும் உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, டோர் ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. மை டவுன் மை பிரைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் பண்ணிருக்கிறார். அவர் பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம், மனோஜ் சின்ஹா, சிங்கம் மாதிரி. அடுத்து, எய்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் டு மேக் இந்தியா டிரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ பை 2022 ஹெல்த் மினிஸ்டர். சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேட் ஃப்ரீ, அதாவது கொழுப்பு சத்து வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் இப்ப சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே பாக்குறோம், ரொம்ப ஒபிசிட்டி ஆகி ரொம்ப அதிகமான உடல் பருமன் அப்படின்னு சொல்லலாம், அந்த பருமன் வந்து அதிகமாயிட்டே போகுது இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏற்றவாறான உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க எடுத்துக்கணும், அது மாதிரியான விளையாட்டுகள் அவங்களை ஈடுபடுத்திக்கணும் இப்படின்றதெல்லாம் வந்து அவேர்னஸ் கேம்பெயினா ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து பண்ண போகுது. அவங்களுக்கு தேவையான உணவுகள், நியூட்ரிஷன்ஸ் உணவுகள், அது எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க. அதுதான் வந்து 2022க்குள்ள டான்ஸ் ஃபேட் ஃப்ரீ இந்தியாவை படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க, பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே அந்த ஒரு நாளை முன்னிட்டு இது பண்ணப்பட்டிருக்குது. எனிவே ஹர்ஷவர்தன் தான் சொல்லியிருக்கிறார், எய்ம் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்களான்னு பார்ப்போம். அடுத்ததா, யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி இனிஷியேட்ஸ் ஏசியாஸ் லாங்கஸ்ட் ஜொஜிலா டனல் ஒர்க்ஸ் விச்சுவலி. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஏசியாஸ் டனல் இதுதான் சொல்றாங்க மக்களை. எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீநகர்ல இருந்து லே வரைக்கும் போகக்கூடிய ஒரு டனல் இது. மலையை குடைஞ்சு என்ன பண்றாங்க, அதுக்குள்ள ரோடு போடுறாங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆக போகுது, லேக்கு போறதுக்கான ரூட்டை வந்து ரொம்ப ஷார்ட் ஆக போகுது. இது வந்து விர்ச்சுவலா நம்ம நிதின் கட்கரி வந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு, பாம்பு வெடிக்க வச்சிருக்காரு, பட்டன் எடுத்தே பாம் டவால் வெடியுது. சோ அந்த மலையை குடைஞ்சு 14.15 கிலோமீட்டர் வந்து இந்த டனல்ல போட போறாங்க. அது பேரு ஜொஜிலா, ஜொஜிலா. எங்க இருந்து, ஸ்ரீநகர்ல இருந்து லேக்கு போகும்போது நிதின் கட்கரி இனாகிரேட் பண்ணிருக்கிறாரு. ஓகே, எஸ். அடுத்தது, யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அதே நிதின் கட்கரி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆந்திர பிரதேசத்துல நிறைய ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்காரு. சோ ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு, அதுக்கு வந்து 16 ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார் நிதின் கட்கரி. ஜுஜிலா டனல்னு ஒன்று ஸ்ரீநகர் டு லே போறதுக்கு விர்ச்சுவலா பாம்பை தட்டி இனாகிரேட் பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல 16 நேஷனல் ஹைவேஸ்க்கான அடிக்கலையும் நாட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சு, ஏன்னா அவரு ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்ப அவர்தான் எல்லாத்தையும் பண்ணணும் சரியா, எஸ். அடுத்து, நொசோமி ஒக்குஹாரா கிளின்சஸ் உமன் சிங்கிள் டைட்டில் அட் டென்மார்க் ஓபன். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் நொசோமி ஒக்குஹாரா, இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. இவங்க ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, கார்லின் வந்து ஜெயிச்சிருக்காங்க, கரோலினா மரீனா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பீட்டிங் 3 times வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கரோலினா, 3 times வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பா இருந்த கரோலினாவை வந்து வீழ்த்தியது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. ஓகே, இவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். அவங்க பேர் வந்து நொசோமி நொசுக்கிருச்சான், எப்படி பால வந்து நசுக்கிருச்சு இல்ல கரோலினா வந்து நசுக்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து, ரோஹன் ஜெட்லி, ரோஹன் ஜெட்லி. ஓகே, எலக்டட் அண்ணம் போஸ்ட் ஆஸ் DDCA பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அருண்ஜேட்லியோட பையன் தான் இவரு. அரசியல் பேசலாம்னு இல்லை, நான் ஒரு ஒரு மீம்ஸ் எதுவும் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், என்னன்னா அருண்ஜேட்லியோட பையன் DDCA பிரசிடென்ட் ஆகிறாரு. அடுத்தது வந்து நம்ம அமித்ஷாவோட பையன்
ஒரு பதவி வகிக்கிறாரு எந்த ஒரு தகுதியுமே இல்லாம பெற்றோர்களால மட்டுமே இந்த ஒரு இடத்துக்கு வர வைக்கப்படுறாங்க சரியா இத பத்தி எல்லாம் யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்க ஆனா ஒரு ஹீரோவோட பையன் வந்துட்டா அத பத்தி பேசுறீங்க ஹீரோயினோட பையன் வந்துட்டா அத பத்தி பேசுறீங்க அப்படினு சொல்லி ஒரு வந்தது அந்த பதிவு கொஞ்சம் நல்ல பதிவா தான் எனக்கும் தோணுச்சு ஓ ஆமா இல்ல கரெக்ட் தான் அவங்க சொல்றது அப்படிங்கற மாதிரி தோணுச்சு நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நிறைய கவனம் செலுத்துறோம் அதுக்கு நிறைய என்ன பண்றோம் சிந்தனையை செலுத்துறோம் அதை விட்டுட்டு நல்ல நல்ல விஷயங்களுக்கு எது நம்ம நாட்டுக்கு தேவையோ அதுக்கான விஷயம் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா எஸ் சோ எல்லா இடத்துலயும் தகுதியற்றவங்க யாருமே வரக்கூடாது இல்லையா அது யாரா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நம்ம குரல் கொடுக்கணும் இங்க கொடுக்குற குரல்ல இங்கேயும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது சரியான பதிவாக வந்து படுது நமக்கு ஓகே எஸ் ரோஹன் ஜெட்லி எலெக்டட் அண்ணம் போஸ்டா அண்ணம் போஸ்டா பாத்துங்க டிடிசிஏ பிரசிடண்டா இவர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களாம் இருந்துட்டு போ அடுத்து சரி கிரிக்கெட் பத்தி என்ன தெரியணும் ஒரு பத்து கேள்வி கேட்கணும் தம்பி கிட்ட ஃபர்ஸ்ட் எனிவே போயிடலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ஸ் தம்பி டெலிகிராம் குரூப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்கம்மா நான் என்னோட நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்க கிட்ட பேசலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஹோம் செக்ரட்டரி அஜய் குமார் பல்லா டென்யூர் டில் 2021 ஓகே நம்ம பல்வால் தேவன் இருக்காரு இல்லையா அவரோட டைம் பீரியட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்யூர் டில் 2021 2021 ஆகஸ்ட் 22 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இருந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடுத்து சிஆர்பிஎஃப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபோர்ஸ் இன் இந்தியா கொலாபரேட்ஸ் வித் ஐஐடி டெல்லி டிஆர்டிஓ ஜேஐடிசி எல்லா கூட சேர்ந்து ஆர் என் டி கேபபிலிட்டிஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபியூச்சர் நோக்கின அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பத்திலாம் அவங்க வந்து கத்துக்க போறாங்க அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இது பார்க்கப்படும் அண்ட் டு ஆர்குமெண்ட் இட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேபபிலிட்டிஸ் ஓகே சோ இதுல வந்து டிஆர்டி ஓ அண்ட் ஐஐடி டெல்லி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ண போறாங்க 300,000 பர்சனல்ஸ் வந்து இதுல இருந்து பயனடைய போறாங்க அண்ட் 500 ஆபீசர்ஸ் இதனால வந்து டிகிரி ஹோல்டர் ஆக போறாங்க ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனிவே வாழ்த்துக்கள் சிஆர்பிஎஃப் கொலாபரேட்டட் வித் டிஆர்டிஓ அண்ட் ஐஐடி அண்ட் ஜேடி ஜேஏடிசி ஓகே அடுத்து ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு நான்காவது இடம் கிடைச்சிருக்கு மக்களே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை தக்க வச்சிருக்கிறது யாரும் இல்ல நம்ம யுஎஸ்ஏ இரண்டாவது இடத்துல வந்து சைனா மூன்றாவது இடத்துல ஜப்பான் நான்காவது இடத்துல இந்தியா அஞ்சாவது இடத்துல ரஷ்யா இருக்குது ஓகே எஸ் ஏசியால வலிமை வாய்ந்த ஏசிய பசிபிக் அதுல வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு நான்காவது இடம் கிடைத்திருக்கிறது அடுத்து திபங்கர் அரோன்ஸ் புக் ஆன் தி ட்ரையல் ஆஃப் புத்தா ட்ரையல் ஆஃப் புத்தா A Journey to the East released பண்ணிருக்காங்க திபங்கர் தான் அதோட ஆத்தர் வெஸ்ட் பெங்கால் released by West Bengal Governor Jagdeep Dhankar அவர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறவர் யாரும் கேட்பாங்க ஓகே புத்தாவை பத்தின ஒரு புக்கு நார்த் ஈஸ்ட்ல போகும்போது அவருக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட் கிடைச்சது இல்லையா அதை பத்தின அந்த பயணத்தை பத்தின ஒரு கதைன்னு நினைக்கிறேன் எழுதியிருக்கிற ஒரு திபங்கர் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு தங்கர் புக்கோட பேரு அந்த ட்ரையல் ஆஃப் புத்தா A Journey to the East அவ்வளவுதான் அடுத்து டாடா மோட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கூட கொலாபரேட் பண்ணி ஃபினான்சிங் ஃபார் த பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஓகே சோ பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இப்போ என்ன இது பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சொல்றாங்களே அப்ப எல்லாருமே பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தானே கிடையாது இப்போ டாடாலே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வண்டிலாம் விடுறாங்க இப்ப டிராக்டரா இருக்கட்டும் இல்ல நிறைய அதாவது ஆட்களை ஏற்றி செல்ல முடியாத சில வண்டிகள் இருக்கு வேற வேற காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் டிராக்டர்னு சொல்றேனே ஸோ அந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கு அதுக்கு இல்ல பாசஞ்சர் வெஹிக்கிள் மக்களை எடுத்து செல்லும் ஊர்திகளுக்கு மட்டும்தான் இந்த ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா எஸ் ஹெச்டிஎஃப்சி கூட சேர்ந்து ஃபினான்ஸ் என்னது இந்த ப்ரீ க்ளோசர் அது இது இதெல்லாமே இல்லாம இஎம்ஐ ரொம்ப கம்மியா வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் காரை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க 799 வரைக்கும் இஎம்ஐ வந்து உங்களுக்கு குறைச்சு கொடுக்குறாங்க இது வந்து நீங்க ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி கஸ்டமரா இருக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஓகே இதுல வந்து ரெண்டு ஸ்கீம் வச்சிருக்காங்க மக்களே ரெண்டு ஸ்கீம் என்ன அப்படின்னா ஒண்ணு கிராஜுவல் ஸ்டெப் அப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அடுத்தது டிஎம்எல் பிளெக்சி டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ரெண்டு ஸ்கீம் ஞாபகம் கிராஜுவல் ஸ்டெப் அப் அடுத்தது பிளெக்சி டிரைவ் ரெண்டு இருக்கு ஓகே அடுத்ததா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐஎன்எஸ் சென்னையில இருந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க பிரம்மோஸ் மிசைல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஸ்பீடு சொல்லணும்னா 2.8 மேட்ச் அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட 3 மடங்கு அதிகம் அவ்வளவு ஸ்பீடு போவோம் 400 கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை போய் தாக்கும் முன்னாடி 290 கிலோமீட்டர் இருந்தது இப்ப இந்த 400 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க இந்த பிரம்மோஸ் மிசைலை இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிடுச்சு எங்க டெஸ்ட் பண்ணிருக்கு ஐஎன்எஸ் சென்னையில தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையினே பார்க்கணும் இதை ஓகே டெசிக்னேட் டார்கெட் இன் அரேபியன் சி பாருங்க சென்னையில ஆரம்பிச்சு அரேபியன் சீல போய் டார்கெட் வச்சு அடிச்சிருக்காங்க ஓகே இங்க இருந்து இந்த பக்கம் விட்டுருக்காங்க 400 கிலோமீட்டர் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருக்கு நினைக்கிறேன் எனிவே அடுத்து போயிடலாம்
இப்ப பாருங்களேன் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இடையிலான அந்த மேரிடைம் எக்ஸசைஸ் அதான் ஸ்லினக்ஸ் 2020 இனிதே தொடங்கியது. சோ ஸ்லினக்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எஸ்எல் ஃபார் ஸ்ரீலங்கா, ஐஎன் ஃபார் இந்தியா, ஸ்லினக்ஸ். ஓகே, எஸ் தொடங்கி இருக்கு, 2020 தொடங்கி இருக்கு. அடுத்து கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி டெவலப்டு பை சிஎஸ்ஐஆர். இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்றது எப்படி, இதை அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பல்லாதவாறு படுத்துவது எப்படி, அதுலேருந்து என்னென்ன எடுத்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். அது மாதிரியான ஒரு சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியை வந்து சிஎஸ்ஐஆர் டெவலப் பண்ணியிருக்குது. இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் அண்ட் சிஎம்இஆர்ஐ. இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. இப்போது தேவையற்ற இப்போ இந்த மாஸ்க், கிளவுஸ், டயப்பர்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பங்கு பிரிச்சிருவாங்க. இதை வந்து COVID-19 தொற்று இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸும் வச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனிவே சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங்கான ஒரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு சிஎஸ்ஐஆர் அண்ட் சிஎம்இஆர்ஐக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். அடுத்து போயிடலாம். வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே is observed globally on 20th of October அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த எலும்புகளுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்லணும். எலும்பு வலி, மூட்டு வலி, அந்த வலியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, போன் டிசீஸ். இந்த டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா இந்த வியாதியை பற்றின புரிதல் நிறைய பேருக்கு இல்லை, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொண்டாடுறாங்க 20th of October. ஓகே, எஸ் அது பேர் வந்து ஓஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலி. அடுத்துதான் ISA, International Solar Alliance, இருக்கு இல்லையா, அதோட அவார்ட்ஸ் கன்ஃபர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கான அவார்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட பிரசிடென்ட் யாரு, நம்ம தான். ஓகே, வைஸ் சேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீஜனுக்கு ஏற்ற தலைவர்களை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியா தான் டாப்பு, சாரி பிரசிடென்ட்டாக இருக்காங்க, அண்ட் பிரான்ஸ் வந்து வைஸ் சேர் பண்ணுறாங்கன்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முதல் முதலாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விஸ்வேஸ்வரையா அவார்டு ஜப்பான் ஃபார் த ஏசியா பசிபிக் ரீஜன் அண்ட் நெதர்லாண்ட் ஃபார் யூரோப் அண்ட் அதர் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜப்பானுக்கும் நெதர்லாண்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா சாவலா விருது, அது யாருக்கு கொடுத்துருக்காங்க, பீம் சிங் ஃப்ரம் ஐஐடி டெல்லி, ஏஷியா அலுனுமி துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு விருது, ஒன்னு கல்பனா சாவலா விருது, இன்னொன்னு விஸ்வேஸ்வரியா விருது. யார் கொடுத்துருக்கா, ஐஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அடுத்து ஐடிபிஐ பேங்க் லான்சஸ் World Static Day. Okay, yes. IDBI Bank launches a banking service on WhatsApp. இப்போ நிறைய வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவைகளை வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா வங்கிகளுக்கு நிறைய பேரால் செல்ல முடியல, எல்லாத்தையுமே ஒரு கைபேசிக்குள்ளே அடக்கிடணும், ஏன்னா உலகமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காம்பாக்ட் ஆகிட்டே வருது. அதேமாதிரி எல்லாத்தையுமே நம்மளுடைய கைபேசி மூலியமாகவே சரி செஞ்சுக்க முடியும், அது மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எல்லா வங்கிகளும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிபிஐயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ள அவங்களோட வங்கி சேவைகளை வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான வங்கி சேவைகள், உங்களோட அக்கௌண்ட் பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், மலபார் IIT Madras Startups launches Moopay for a dairy farmers in Rajasthan. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எப்படி போன் பே, கூகுள் பே இந்த மாதிரி 1008 பே இருக்குது இல்லையா, அதே மாதிரி மூபேன்றது ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி, காசு பண மாற்றம் எப்படி சொல்றது, வெறுமன கையில எடுத்து காசு எப்படி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இது மூலமா அவங்க டிரான்சாக்ட் பண்ணிக்க போறாங்க. யாருக்கு மட்டும், டைரி ஃபார்மர்ஸ்க்கு. ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட் அப் வந்து இது என்ன பண்ணிருக்க, ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மூபே அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட், அவங்களோட பண பரிவர்த்தனைகளை இதுல பண்ணிக்கலாம். ஓகே, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய டைரி ஃபார்மர்ஸ் அவங்களோட பண பரிவர்த்தனைகளை இதன் மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மக்களே, அசாம்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பிஹு. பிஹுன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, பிஹுக்கு டான்ஸே இருக்குது. அசாம் ஃபேவரட்டான டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹு. ஓகே, அவங்க ரொம்ப பிஹு பண்ணிக்கினே ஆடுவாங்க, பார்த்தீங்கன்னா இப்போ கூட பிஹு பண்ணிக்கினே ஆடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து எதுக்காகனா புவர் பீப்புள்ஸ் வந்து அந்த எப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், நம்மளோட விளைச்சலை வந்து கொண்டாடும் விதமா, இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கு பேர் பிஹு, அசாமில் கொண்டாடுறாங்க, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும்.
யூபி கவர்னர் லான்சஸ் சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் யூ உமன் சேஃப்டி. இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்குது, முக்கியமா யூபியில் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக உமன் சேஃப்டி அப்படின்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க அந்த ஊரோட கவர்னர். என்னன்னா ஒரு 4-5 கார் வாங்கி விட போறாங்க, 4-5 ஸ்கூட்டர் வாங்கி விட போறாங்க, போலீசஸ் வந்து எப்பயுமே ரோந்து பணியிலே இருக்க சொல்ல போறாங்க. இந்த மாதிரியான வன்முறைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்களால முயன்ற என்ன சொல்றது வேலைகளை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. 180 டே லாங் கேம்பெயின் அண்டர் விச் போலீஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் த செக்யூரிட்டி ஆஃப் உமன் இன் பப்ளிக் பிளேசஸ். ஓகே, எஸ், எப்படியாவது பண்ணுங்கம்மா. அடுத்து இந்தியா ரேங்க்டு செகண்ட் இன் ஓஇசிடி இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அவுட்லுக் ரிப்போர்ட். வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவிலிருந்து சென்று வெளிநாடுகளில் தஞ்சமடைந்து மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்து வெளிநாடுகளில் போய் தஞ்சம் புகுந்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு பட்டியலில் இந்தியாவுக்கு இரண்டாவது இடம் கிடைச்சிருக்கு. முதல் இடத்துல சைனா தான் இருக்குது ஆப்வியஸ்லி, ஆனால் சைனாவோட வரத்து வந்து குறைஞ்சிருக்கு, இந்தியாவோட வரத்து வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ தான் இந்த ரெண்டு நாடு தான் வந்து உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட நாடு. இந்த ரெண்டு நாடுகள் தான் இந்த பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ பாருங்க, சைனா வந்து 4.3 லட்சம் மைக்ரன்ஸ், ஓகே, விச் இஸ் 1% லோயர் தென் த ப்ரீவியஸ், கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை பாருங்க, 3.3 லட்சம் மைக்ரன்ஸ், அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 10% அதிகமாக, போன வருஷம் வந்து 3 லட்சம் தான் இருந்துச்சு, இந்த இடம் 3.3 லட்சம் இருக்கு, அப்ப 3.30 லட்சம், சரி 3.30 லட்சம், விச் இஸ் நத்திங் பட் 3,30,000. ஓகே, ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, கூடிய விரைவில் வந்து சைனாவை நம்ம பீட் பண்ணிடுவோம், பார்ப்போம். இதுக்கு அடுத்ததான் வந்து ரொமானியா இருக்குது மக்களே, ரொமானியா 3வது இடத்துல இருக்குது. அடுத்து ஹரியானா டாப்ஸ் அனீமியா முக்த் பாரத் இண்டெக்ஸ் இன் கண்ட்ரி. அனீமியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட் தான் வந்து இந்தியாவிலே டாப்ல இருக்குது. இந்த எதை அனீமியா முக்த் பாரத் அப்படின்ற அந்த இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவிலே டாப்ல இருக்கக்கூடிய இந்த ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் அனீமியா இல்லையா, அதை வந்து எராடிகேட் பண்ற வேலையில ஈடுபட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த அனீமியா முக்த் பாரத். ஓகே, அந்த அனீமியால இருந்து முக்தி கிடைக்கணும் இந்தியாவிற்கு அப்படின்றதுதான் அதோட பொருள். சோ அதை வந்து சிறப்பா செயல்படுத்துற ஒரே ஒரு மாநிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா, அதுதான் அந்த டேபிள்ல டாப்ல இருக்குது, ரத்த சோகையே முழுதுமா இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். அடுத்து TCS surpasses Accenture to become a most valuable IT services firm globally அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TCS வந்து பாத்தீங்கன்னா Accenture பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு போயிருக்கு, மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப நாளா இவங்களுக்கு இடையில ஒரு போராட்டம், ரொம்ப வருஷமா Accenture தான் டாப்ல இருந்துச்சு, TCS இரண்டாவது இடத்துல இருந்தது. ரொம்ப நாள் போட்டிக்கு அப்புறமா, ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு அப்புறமா Accenture பின்னுக்கு தள்ளி TCS வந்து முன்னாடி போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒர்த்தெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாத்துங்க, 144.73 பில்லியன் டாலர்ஸ், அக்சென்சர் வந்து 142, ஒரு 2 பில்லியன் வித்தியாசம் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஐபிஎம் வந்து 3வது இடத்துல 110 பில்லியன்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஎஸ், 2வது அக்சென்சர், 3வது ஐபிஎம். அடுத்து ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் லான்சஸ் மோ வித்யுத். இந்த மோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது ஒடிசாக்கு தான். ஓகே சார், இப்பதான் நம்ம ஒன்று பார்த்தோம், அது வந்து மூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மூ, MWO, அது ராஜஸ்தான். ஓகே, ஸோ டைரி ஃபார்மர்ஸ்க்காக, டைரி ஃபார்மர்ஸ் டைரி அப்படின்ற அந்த பொருள் எல்லாமே எதுல இருந்து வருது, மாட்டுல இருந்தா வருது இல்லையா, மாடு எப்படி கத்தும் மா அப்படின்னு கத்துமா கத்தாதா, அதனால மோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா இந்த ஒடிசா இருக்கு பாருங்க, அது வெறும் மோ அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. மோ மோன் வர்றது எல்லாமே ஒடிசா தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 10 மணிக்கு ஒரு மாரத்தான் இருக்குது, எல்லாருமே தயவுசெய்து என்ரோல் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கான குவிஸ் எப்போ சார் வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூடிய வீரர்கள் வச்சிருவோம், ஏன்னா இந்த ஒரு வாரம் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் யர் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் எக்ஸாம். எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த ஒரு வாரத்திலிருந்து நிறைய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மோ வித்யுத் மொபைல் ஆப் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பண்ணிருக்காரு. என்னன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் சர்வீஸ், இப்போ நீங்க இபி பில் எல்லாம் கட்டுறீங்க இல்லையா, ஸோ கன்சியூமர் நம்மளாம் கன்சியூமர், பயனடைகிறவங்க எல்லாருமே நம்ம கன்சியூமர்ஸ், ஓகே, பயனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆப்லே பார்த்துக்கலாம், மொபைல் ஆப்லே பார்த்துக்கலாம், அது மாதிரியான ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க, அதுதான் வந்து இந்த மோ வித்யுத் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேடிஎம் வந்து பார்ட்னர் வித் வேரியஸ் பேங்க் டு கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ். நிறைய பேங்க் கூட கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ண போறாங்க, கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. நிறைய பேர் ரீச் பண்றதுக்கான ஒரு யுத்தியா இது பார்க்கப்படுது. கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், ஏன்னா கிரெடிட் கார்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அதனால கிட்டத்தட்ட 12-18 மாசத்துல 2 மில்லியன் கார்ட்ஸ் வந்து அவங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட பிளான். கிட்டத்தட்ட எவ்வளவு 1.5 வருஷத்துக்குள்ள 2 மில்லியன் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க போறாங்க எல்லா பேங்க் கூட சேர்ந்து. ஓகே,
Nokia selected. இப்ப NASA வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 4G நெட்வொர்க்க பில்ட் பண்ணுது. எங்க? மூன்ல. ஏன்னா 2024ல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து மூனுக்கு எடுத்துட்டு போறது தான் NASAவோட ஒரு வேலை ஒரு கோலா வச்சிருக்காங்க. 2022லயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வந்து சரி செய்யணும். இன்டர்நெட்லாம் அங்க முடிவே கொடுத்து வச்சிரணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா Nokia. ஓகே. சோ பழசு ஓல்ட் இஸ் கோல்ட் இல்லையா? சோ Nokia தான் நெட்வொர்க் கொடுக்க சொல்ல போறாங்க. மூனுக்கே நெட்வொர்க் கொடுக்க போறது Nokia தான். ஓகே. எஸ். அடுத்தது இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா தண்ணி எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும் எங்கிட்ட இருந்து கத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. நீர்வளத்துறை, நீர் வேளாண்மை இதெல்லாம் வந்து சிறந்து விளங்கிய நாடு நம்ம நாடு. உலகத்திற்கே சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்த நாடு. பழசெல்லாம் நம்ம மறந்துட்டதுனால, நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் நம்ம மறந்துட்டதுனால இப்ப பாருங்க வேற யாரோ வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் எனிவே அட்லீஸ்ட் இதாச்சும் நம்ம கத்துப்போமே. வாட்டர் அட்டாச்சி இன் இந்தியா ஃப்ரம் ஜான்வரி. இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு தண்ணி எப்படிலாம் சிக்கனமா பயன்படுத்தணும்ன்றத சொல்லிக் கொடுக்க போகுது. அக்ரிகல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே சரி. அடுத்து RPF launches Mary Saheli initiative on Andhra Pradesh Express. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரயில் எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், போலீஸ் ஆபீசர்ஸ் பூரா எல்லா கோச்சஸ்லயும் போடுங்க. தனியா ஏதாவது ஒரு பொண்ணு போனாங்க அப்படின்னா அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த மாதிரிலாம் தனியா போகாதீங்க, போனீங்கன்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாதுகாத்து வீடு வரைக்கும் போய் அனுப்ப வேண்டியது அவங்களோட கடமையாப்படுது. இப்ப நீங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு லேடிஸ் போறாங்க அப்படின்னா அது வரைக்கும் ஒரு ஜென்ட்ஸ் அதுலயே இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. அது பேர் வந்து மேரி சஹேலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா ட்ரெயின்ஸ்லயும் ஆந்திர பிரதேச இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம். அடுத்து கேரளாவில் வந்து என்ன பண்றாங்க, முதல் முறையா வாட்டர் டாக்ஸி சர்வீஸ் வந்து அமல்படுத்திருக்காங்க. பினாரி விஜயன் சார் வந்து பண்ணிருக்காரு. இதுல வந்து 10 பேர் போலாம் மேக்ஸிமம். முதல்ல ஒரு 4 டாக்ஸியை விட்டுருக்காங்க, எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா டாக்ஸி வந்து வேகமா போகும் போட்டை விட. அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. 10 பேர் போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டாக்ஸி இது. ஒரு 4 போட்டு விட்டுருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து IAF ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் விஜயலட்சுமி ரமணன் பாசஸ் அவே. இவங்க எப்படி IAFல சேர்ந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து பேசிக்கா ஒரு டாக்டர், டாக்டரா இருந்துகிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி போர்ல வந்து அடிபடுற இப்ப ஷாலினி இந்த அலைப்பாயுத ஷாலினி பாத்திருக்கீங்களா இல்லையா, அவங்க பண்ணுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்க்கு காயப்படுறது, அவங்களெல்லாம் சிகிச்சை பண்றது, போர்ல வந்து அடிபட்டவங்க எல்லாருக்குமே சிகிச்சை கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து அவங்களோட சேவையை வந்து சிறப்பா செஞ்சதுனால 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹானரி பட்டம் வந்து IAFல கொடுக்குறாங்க, நியமிக்கிறாங்க இவங்களை. அவங்களை ஒரு வேலை கொடுத்து அதுல இருந்து அப்புறமா ரிட்டையர் ஆகுறாங்க. இவங்க கர்நாடிக் சிங்கரும் கூட, அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், எத்தனையோ உயிர்களை காப்பாத்தின அவங்க உயிரிழந்திருக்காங்க. அடுத்து எல்ஜி வந்து என்ன பண்ணுது, நம்ம லெவி சாமில்டன் வந்து அம்பாசிடரா போட்டிருக்குது. இனிமே எல்ஜி சிக்னேச்சர் வந்து லெவி சாமில்டன், அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. அவர் லைஃப் ஸ்டைல் வேணும்னா நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்ஜியை வச்சு கூட வச்சுக்கோங்க, அப்பனா அவரோட லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்ஜி LH இதான் க்ளூ, எல்ஜி LH. ஓகே, லெவிஸ் ஹாமில்டனுக்கு LH அவ்வளோதான். அடுத்து டாடா கம்யூனிகேஷன் நேம்ஸ் அ ஃபார்மர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸிகூட்டிவ் கபீர் அகமது ஷக்கீர் அஸ் CFO சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் அவரை போட்டிருக்காங்க. இதோட அப்பாயின்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. MD of Trifed பிரவீன் கிருஷ்ணா பேக்ஸ் CEO பெஸ்ட் CEO of the year வாங்கியிருக்கிறார்ப்பா. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரைஃபர்டுன்றது எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உற்பத்தி பண்ற பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்தணும், அந்த பொருளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்கணும். இது ரொம்ப அவசியம் இல்லையா. அவங்க கிட்ட போய் 10 ரூபா பொருள் 5 ரூபாய் தான் வாங்க முடியும் அப்படின்னு கூடு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, இந்த விலை இந்த பொருளுக்கான விலை இவ்வளவா அப்படின்றத சரிவர அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு பெருமை இவருக்கு சேரும். அதனாலதான் இவருக்கு வந்து இந்த அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த PSU இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரவீர் கிருஷ்ணாக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு IAS ஆஃபீஸர். எதுக்காகனா அவர் இந்த வேலையை சிறப்பா செஞ்சதுக்காக, அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விலையை கரெக்டா பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அடுத்து இந்தியன் பேங்க் வந்து IIT மெட்ராஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு என்ன பண்ண போறாங்க, இன்குபேஷன் ஸ்டெல்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஒன்னும் இல்லப்பா, நீ வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறியா ஆரம்பிச்சு. ஓகே, இந்தியன் பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க் என்ன பண்ணணும்னா லோன் கொடுக்கணும் எல்லாருக்கும். இப்போ IIT என்ன பண்ண போதுன்னா ஹெல்ப் பண்ண போது, தபார் இவன் நல்ல பிசினஸ் மேன், நல்ல கை, இவன் டெக்னாலஜி நல்ல சூப்பரா வச்சிருக்கான், இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான், இவனுக்கு நீ வந்து என்ன பண்ண லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு IIT என்ன பண்ண போது, பரிந்துரைக்க போகுது யாருக்கு, இந்தியன் பேங்க்கு. இவ்வளவுதான் விஷயம். சோ நல்ல நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்தியன் பேங்க்கு பரிந்துரைச்சு இவங்களுக்கு லோனு கொடுங்க அப்படின்ற சொல்ல போகுது. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. ஓகே, இது ரெண்டுமே சென்னை, IIT மெட்ராஸும் சென்னை, இந்தியன் பேங்க்கும் சென்னை. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வச்சிருக்காங்க. வெரி சிம்பிள். IIT கரக்பூர் டெவலப்ஸ்.
ஐஐடி கரக்பூர் டெவலப்ஸ் கோவிராப் டெக்னாலஜி ஃபார் கோவிட் 19. இது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கோவிட் 19 இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கருவி தான் இந்த கோவிராப். ஓகே, இது வந்து ஒரே ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்சியும் கம்மியானது தான் இது. ஸோ இதை வந்து ஐஐடி கரக்பூர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சீக்கிரமா நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஈஸியா ஐசோலேட் பண்ணிட முடியும். அடுத்ததா, ஆஸ் ஆன் கன்சர்வேஷன் ரிசர்வ் பிகம்ஸ் உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட். ராம்சார் சைட்னா என்னன்றத டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஈரப்பதம், அந்த என்ன சொல்றது, ஓகே, இந்த ஈரப்பதம் நிறைந்த மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இடமே வந்து நல்லா வாட்டர் இருக்கு, வெட்லேண்ட், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வெட்லேண்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை வந்து உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய முதல் சைட்ன்ற பேரை வந்து ஆஸ் ஆன் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து பெறுது. ராம்சார் சைட்ன்றது எதுக்கு அது வருதுன்னா, இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் வந்து ராம்சார், அங்கதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, அதனால தான் அதுக்கு பேர் ராம்சார் சைட் அப்படின்னே சொல்றாங்க. ஓகே, இன்ன வரைக்கும் சூரத் பிகம்ஸ் அ சிட்டி வித் தி லாங்கஸ்ட் பிஆர்டிஎஸ் காரிடோர் இன் தி கண்ட்ரி. பிஆர்டிஎஸ் காரிடோர்னா பஸ் மட்டும் போறதுக்கான ஒரு காரிடோர், பெரிய லெவல்ல பண்ண போறாங்க. வெரி குட் சூரத். மிசோரம் என்ன பண்ண போதுன்னா, நோ டாலரன்ஸ் போர்ட்டின் அடுத்த 14 நாளுக்கு வந்து நோ டாலரன்ஸ். என்னன்னா, இப்ப இந்த கோவிட் 19 கம்மியாக பாதிக்கப்பட்ட மாநிலமே இந்தியாவில மிசோரம் தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா இங்கொன்றும் அங்கொன்றும் கேஸ் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருக்குது. அதோட ஹிஸ்டரி அவங்களால வந்து என்ன பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. சோ எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அப்ப எப்படி அதை அந்த செயினை பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு குழப்பத்துல என்ன பண்றாங்க, புதுசா எப்படி செயினை பிளாக் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு 14 ஃபுல்லா ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. கண்டிப்பா இதுல மீன் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மிசோரம் இஸ் டூயிங் அக்டோபர் 24-26 இருந்து நோ டாலரன்ஸ் ஃபோர்ட்நைட். அடுத்து சுஷில் குமார் சிங்கல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஃபார் சோலோமான் ஐஸ்லாண்ட். சுஷில் குமார் சிங்கல் சோலோ, சிங்கம் சோலோவா தான் போவோம் அப்படின்றதுதான் க்ளூ, சிங்கம் சோலோவா தான் போவோம். அடுத்து வேகா ரோப்ஸ், ரோஹித் சர்மா ஆஸ் அ பிராண்ட் அம்பாசிடர். இப்ப எப்படி விராட் கோலி வந்து நம்ம பிலிப்ஸ்க்கு அம்பாசிடரா வந்தாரோ, அதே மாதிரி அடுத்து வேகா அப்படின்ற ஒரு ட்ரிம்மருக்கு ரோஹித் சர்மா அம்பாசிடரா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போதுன்னா, ஸ்மார்ட் பிளாக் போர்டு வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே வந்து கேரளாவில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. சோ அரசு பள்ளிகளுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிகள் போய் சேருவதன் மூலமாக மாணவர்களுக்கு எளிய எளிய முறையில் அவங்களால நிறைய விஷயங்களை கற்றுத்தர முடியும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. 80,000 பிளாக் போர்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க, ஸ்மார்ட் பிளாக் போர்ட்ஸ். ஓகே, நல்ல ஒரு விஷயம். அடுத்து உத்தரகாண்ட் சிஎம் லான்சஸ் இன்டெகிரேட்டட் மாடல் அக்ரிகல்ச்சர் வில்லேஜ் ஸ்கீம், நபார்டு கூட சேர்ந்து. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா டைஸ் அப் வித் டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் ஃபார் ஆட்டோ ஃபைனான்ஸ். எப்படி ஏற்கனவே இப்ப டாடா வந்து HDFC கூட பண்றதை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணுது, டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் கூட ஆட்டோ ஃபைனான்ஸ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதாவது கிர்லோஸ்கர், கிர்லோஸ்கர்ன்றது இந்த டிஜி இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கிர்லோஸ்கர் கம்பெனிஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படிதான் ஓடும். சரி, அதான் பேங்க் ஆஃப் பரோடா வாங்கிக்கோங்க. அடுத்து கல்ச்சர் அண்ட் டூரிசம் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல் லான்சஸ் லைஃப் அண்ட் மினியேச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஒண்ணுல மக்களே, ஒரு மியூசியம், அந்த மியூசியத்துல வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் இதை பத்தின ஓவியங்கள் கலை சிற்பங்கள் அதெல்லாமே வச்சிருக்கும், சரியா வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், போய் ஆன்லைன்ல அது வேணா வாங்கிக்கலாம். வாங்கினதன் மூலமா அதை செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பயனடையும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான நியூஸ் நம்ம முடிச்சிட்டோம். இந்த வாரத்துக்கான நியூஸ் நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம். இதற்கான குவிஸ் நம்ம கூறி விரைவில் வைப்போம் எப்பன்னு சொல்லி நான் சொல்றேன். நாளைக்கு மேபி வைக்கலாம், ட்ரை பண்றேன். Quote of the day, success is the sum of small efforts repeated day in day and out. Okay, chinna chinna vishayam or chinna chinna effort da ana todarndu pannite irukanum appo dhaan vetri adaiya mudiyum, seriya? Neenga ungala effort konjama pottaalum seri todarndu pottite irunga, kandipa vetri adaiya mudiyum. Avladha makkale, iniki 10 manikku nammoda spell center ku ellarum marakkama vandirunga. விடலில் இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல விடையில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் விருது விடைபெறுவது எங்கள் நரேஷ்குமார். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.